அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. இன்றைக்கி ஒரு அருமையான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப செம ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். எல்லாமே மரங்கள் சூழப்பட்ட ஒரு லொக்கேஷன். அதான் பார்க்கு, பார்க்குக்கு வந்திருக்கேன். ஸோ என்னோடய டெக் சேனலுக்கு ஒரு சில வீடியோகளை நான் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பார்க்கில் எப்படி எப்படி இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குழந்தைங்கள் வரக்கூடிய இடமா இருக்குது, ஃபேமிலிஸ் அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு முக்கியமான இடத்துல வந்து குழந்தைங்கள் விளையாடக்கூடிய இடங்களாக இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், செமையாக இருக்கும். ஸோ ஃபேமிலிஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம விசிட் பண்ணலாம் தாராளமாக. குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த இடம். ஸோ அதோட வியூஸை, ஒரு சில வியூஸை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ எனக்கு பின்னால் இருக்க பாதை தான் வந்து ஜாகிங் பண்ணுறதுக்கு ஒரு செமையான ஒரு இடம் சொல்லலாம். இந்த பார்க்கோட நேம் பார்த்திங்கன்னா ஃபார்மல் பார்க்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்குக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் அதிகமாக வந்து ஜாகிங் இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது ஃபுல்லாக இந்த இடத்துல தான். ஸோ இதே இடத்துல ஒரு ஓரத்தில் ரெண்டு பகுதியில் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய ஒரு இடத்தையும் ஸ்பேஸையும் ஒதுக்கிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதில் பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இந்த தெரியுது இந்த இடம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து அதிகமான ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது. ஜாகிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லென்த்தியான ரோடு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கமும் ரவுண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இந்த ஃபார்மல் பார்க்கில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நிறைய மரங்கள், நல்ல மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ஃபவுண்டன் இருக்குது, அந்த சைடில் ஒரு தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு ஃபவுண்டன் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனக்கு பின்னால் ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு வந்து ஒரு ஹைவே ரோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னிஷன் சொல்லுவாங்க, அபுதாபியில் இருக்கிற கார்னிஷன். ஸோ பெரும்பாலான நபர்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து சைக்கிளிங் பண்ணலாம், அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ரோடுக்கு அந்த சைடு கடந்து போனால் உங்களுக்கு கார்னிஷ் பார்க் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய பொழுதுபோக்கை நம்ம கழிக்க முடியும். ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி குழந்தைங்க விளையாடக்கூடிய இடத்த வந்து ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, செம்மையாக இருக்குது. நான் இங்கேருந்து பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு பகுதியை வந்து சரிப்படுத்திருக்காங்க, செம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்ட போகிறேன். அந்த குழந்தைங்க விளையாடக்கூடிய இடம், இதுக்கு முன்னாடி வந்து இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டாங்க, இது சரி பண்ணிட்டாங்க. இந்த இடத்த நான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். செமையான ஃபவுண்டன் பகல் நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. நைட்டில் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு ஒரு செமையாக இருக்கும். கீழே வந்து லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துக்கு ஃபுல்லாக லைட்டிங் கொடுத்து செமையாக பண்ணிருக்காங்க.
ஸோ அடுத்து இன்னொரு பகுதி, இந்த பகுதி வந்து இதுவும் குழந்தைங்களுக்குண்டான ஒரு பகுதி தான், இதையும் வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது, இதையும் வந்து நம்ம ஒரு வியூ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பார்க்கில் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு போர்டாக வச்சுருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதை ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். பார்பிக்கு ஒரு சில இடங்களில் அலோடு இல்லை, சிகரெட் ஸ்மோக்கிங் அலோடு இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து இந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம மைக்க கற்றுக்கிடணும். ஸோ இந்த ஃபார்மல் பார்க்கில் குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய இடங்களை எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட மேல்கூரையை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெயில் வந்து உள்ளே இறங்காத வரைக்கும் ஒரு துணியால் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல செமையாக இருக்குது. இரவு நேரத்தில் விளையாடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் ஷீட், இது வந்து ஃபுல்லு ரப்பர் ஷீட்டு. இது வந்து கீழே குழந்தைங்க விழுந்தால் கூட குழந்தைங்களுக்கு அடிபடாது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்காங்க, ரப்பர் ஷீட்டெல்லாம் கவர் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வசதிகளை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பாதுகாப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முறையில் உங்களுக்கு இந்த விளையாட்டு இடத்த வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்க தைரியமாக விளையாடலாம், குதிக்கலாம், பல்ட்டி அடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி இந்த ரப்பர் ஷீட்டில் இருக்குது. ஃபுல்லாகவே ரப்பர் ஷீட்டு, உங்களுக்கு விதவிதமான கலரில் வந்து உங்களுக்கு கோட்டிங் பண்ணிக்காங்க. ஸோ ஃபார்மல் பார்க்கில் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய விரிவான கமெண்ட்டும், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப், அப்புறம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் வழக்கம் போல் கீழே பண்ணிடுங்க, வீடியோக்கு கீழே.